வெல்கம் டு ட்ரெஷர் ட்ரூ ட்ரீஸ் எக்லெஸ் வெனிலா ஸ்பாஞ்ச் கேக் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இந்த கேக் வந்து ஒரு வாட்டி ஆச்சும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா சாஃப்டாக நல்லா ஸ்பாஞ்சியாக வந்து இருக்கும் ஒரு பவுல் வந்து எடுத்துக்கோங்க ஒரு பவுலில் வந்து அரை கப்பு போல் தயிர் வந்து சேர்த்துக்கோங்க நல்லா கெட்டி தயிராக வந்து சேர்த்துக்கோங்க இல்லை தயிருக்கு பதிலாக முட்டை வந்து சேர்க்கணுன்னா ரெண்டு முட்டை அளவுக்கு நல்லா பீட் பண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு கப்பு அளவுக்கு பவுடர்ட் சுகர் நான் இதை வந்து மெஷர் பண்ணி நல்லா வந்து பவுடர் பண்ணி எடுத்திருக்கேன் திருப்பியும் வந்து மெஷர் பண்ணி தான் நான் இதை வந்து எடுத்திருக்கேன் ஒரு கப்பு வந்து நல்லா தூள் பண்ண சக்கரை வந்து சேர்த்துக்கிட்டு நல்லா இந்த மாதிரி ஒயர்வே ஸ்கில்னா வந்து எலக்ட்ரிக் பீட்டர் இருந்தால் கூட பரவாயில்ல நல்லா வந்து அடித்து வந்து எடுத்துக்கோங்க இதை ஒரு வாட்டி வந்து நல்லா வந்து ஈவனாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இதை நல்லா பீட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா வெண்ணிலா எசன்ஸ் ஒரு ரெண்டுலேருந்து மூணு ட்ராப் வந்து சேர்த்துக்கிறேன் நீங்கள் வந்து கான்சென்ட்ரேட்டட் சேர்க்குறீங்கன்னா கம்மியாகவே சேர்த்துக்கோங்க இது வந்து ஹைலி கான்சன்ட்ரேட்டட் அதனால நான் ஒரு மூணு ட்ராப் வரைக்கும் சேர்த்துருக்கேன் அந்த ஃப்ளேவர் செம்மையாக இருக்கும் நீங்கள் வந்து நார்மல் வெனிலா எசன்ஸ் கடையில் கிடைக்கிறதுனா குவாட்டர் ஸ்பூன் வந்து எசன்ஸ் சேர்த்துக்கலாம் அரை கப்பு அளவுக்கு வெஜிடபிள் ஆயில் வந்து சேர்த்துக்கோங்க இதையும் சேர்த்துட்டு ஒரு வாட்டி வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் ஒன்றை கப்பு அளவுக்கு மைதா மாவு வந்து சேர்த்துக்கோங்க மஞ்ச மைதா மாவுக்கு பதிலாக கோதுமை மாவு கூட வந்து சேர்த்துக்கலாம் ஆனால் ஆக்சுவல் ரெசிபி வந்து நான் இதை வந்து போஸ்ட் பண்ணுறேன் ஒன்றரை கப்பு அளவுக்கு மைதா மாவு வந்து நல்லா வந்து ஜலிச்சு வந்து சேர்த்துக்கோங்க மைதா மாவு சேர்த்ததுக்கப்புறம் இதை ஒரு வாட்டி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க எல்லாமே வந்து ஈவனாக வந்து மிக்ஸ் பண்ணணும் எந்த இடத்துலையுமே இந்த கட்டிகள்லாம் எதுவும் இல்லாமல் மாவு அப்படியே நிற்காமல் நல்லா ஈவனாக வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா வந்து சேர்த்துக்கோங்க கேக்கோட கன்சிஸ்டன்சி வர்றதுக்காக நான் வந்து முக்கால் கப் அளவுக்கு பால் வந்து எடுத்து வச்சிருக்கேன் காய்ச்சி நல்லா ஆற வச்சுருக்க பால் தான் இந்த பாலை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பேட்ச் பேட்சாக சேர்த்து இதை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த பவுல் பார்த்ததுனால நான் வந்து கொஞ்சம் பெரிய பாத்திரத்துக்கு வந்து மாற்றிருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக பாலை வந்து சேர்த்து பேட்ச் பேட்சாக வந்து மிக்ஸ் பண்ணி வந்து எடுத்துக்கோங்க கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் வந்து முடிஞ்சால் வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்படி கட் பண்ணி இப்படி ஃபோல்ட் பண்ணி மிக்ஸ் பண்ணி வந்து எடுக்கணும் இந்த மாதிரி ஸ்பேச்சுலாக இருந்தால் ஸ்பேச்சுலாக யூஸ் பண்ணிக்கோங்க இல்லைன்னா ஏதாவது கரண்டி கொண்டு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் கேக் பேட்டரை வந்து ரொம்ப ஓவர் மிக்ஸும் பண்ணிடாதீங்க லைட்டாக இந்த மாதிரி சும்மா கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் வந்து நீங்கள் வந்து கலந்து விட்டாலே போதும் நம்மளோட கேக் பேட்டர் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இதில் இருக்க ஏர் பபிள்ஸ் எல்லாம் சேர்ந்து தான் நம்மளோட கேக்கை வந்து ஸ்பாஞ்சியாக வந்து கொண்டு வரும் ஃப்ளஃபியாக ஸ்பாஞ்சியாக இருக்கும் இந்த கேக்கு நீங்கள் சாப்பிட்றதுக்கு ரொம்ப வந்து ஓவர் மிக்ஸ் வந்து பண்ணக்கூடாது இப்போது ஒரு டின்னில் வந்து நான் ஷீட் வந்து லைன் பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் பட்டர் பேப்பர் வந்து உங்களுக்கு ஆர்னிங்லேயும் வந்து கிடைக்கும் அந்த பட்டர் பேப்பரை வாங்கிட்டு கீழே வந்து பட்டர் ஏதாவதுக்கு வந்து கிரீஸ் பண்ணிவிட்டு மேலே வந்து இந்த ஷீட்டை வந்து லைன் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா வந்து பேட்டரை வந்து அதில் ஊற்றிக்கலாம் பேட்ரை ஊற்றுனதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து டேப் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க நான் குக்கரில் தான் எனக்கு பேக் பண்ண போகிறேன் கீழே வந்து எதாவது உப்பு எதாவது கொட்டிக்கோங்க அப்படி இல்லைனா மணல் கிடச்சா மணல் கூட நீங்கள் இதை வந்து கொட்டிக்கலாம் மேலே கேக்கை வந்து பிளேஸ் பண்ணிவிட்டு குக்கரில் வந்து ரப்பரோ இல்லை வந்து வெயிட்டோ எதுவுமே வந்து போடாமல் அப்படியே குக்கரை வந்து மூடி வச்சு ஒரு முக்கால் மணி நேரத்துக்கு வேக வைக்க போகிறோம் நீங்கள் இதை வந்து மீடியம் ஃப்ளேமில் வந்து வச்சு வேக வச்சா போதும் ரொம்ப வந்து சிம் பண்ணிடாதீங்க டைம் ரொம்ப எடுக்கும் வேகிறதுக்கு இதை குத் ஏதாவது குச்சியோ இல்லை கத்தி ஏதோ விட்டு நீங்கள் குத்தி பார்த்தீங்கன்னா எதுவுமே ஒட்டாமல் வந்துச்சுன்னா உங்களோட கேக் வந்து சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ முக்கால் மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரம் வரைக்கும் நான் இதை வந்து வேக வச்சு எடுத்துக்கிறேன் இதை நல்லா கூல் டவுன் ஆனதுக்கப்புறமா நம்ம இந்த மாதிரி பீஸ் போட்டு வந்து எடுத்துக்கலாம் நான் இப்போ வந்து பீஸ் போட ஆரம்பிச்சுட்டேன் நல்லா ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் நான் கூல் டவுன் ஆகவிட்டு தான் வந்து கேக் வந்து பீஸ் போட்டுட்ருக்கேன் நீங்கள் சூடாக வந்து பீஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பீஸ் போடுறதுக்கே வராது அதுக்காக தான் மற்றபடி நீங்கள் சூடாக இருக்கும்போது கூட கேக் சாப்பிடலாம் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த வெக்கேஷனுக்கு இந்த சம்மர் ஹாலிடேஸ்க்கு கண்டிப்பாக இந்த ரெசிபியை வந்து உங்கள் குழந்தைங்களுக்கு வந்து செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நல்ல சாஃப்டாக ஜூஸியாக ஃப்ளஃபியாக இருந்தது இந்த ஸ்பான்ஜ் கேக் நான் உங்களுக்கு ஒரு பீஸ் எடுத்து நான் உங்களுக்கு உடச்சி காட்டுறேன் பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருந்தது இந்த கேக்கு நல்ல கீழே நல்லா வந்து கொஞ்சம் டார்க்காக நல்லா கொஞ்சம் கிறிஸ்பியாக நல்ல பேக்கை நல்ல உங்களுக்கு நல்ல சாஃப்டாகவும் இருந்தது சாப்பிட்றதுக்கும் கேக் ரொம்ப நல்லா இருந்தது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங்